அஸ்லாம் வலைக்கம். திஸ் இஸ் சேனல் பை ஜெசிலா அண்ட் திஸ் இஸ் மீ ஜெசிலா. இன்னைக்கு ஸ்கூல்ஸ் பிளேசஸை டிபெண்ட் பண்ணி ஒரு சில ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஐடியா எப்படின்னா, எப்படி ரெடிமேடாக புக்குக்கு கவர் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் நம்ம இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் இல்லாமல் ப்ரௌன் பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரௌன் ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, அதில் உள்ள பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக போய் டஸ்ட்பினில் போட்டு நெக்ஸ்ட் அதே ஷீட்டை உங்களோட நியூ புக்கில் நீங்கள் கவர் பண்ணி ரொம்ப ரெடிமேடாக குயிக்காக நம்ம வந்து கவர் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் செகண்ட் ஐடியா என்னென்னா, எப்படி நம்ம புக்குக்கு கவர் போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஐடியாவில் சொன்ன மாதிரி இல்லாமல் சில பேருக்கு நியூவாக புக்குக்கு கவர் போட்டால் தான் பிடிக்கும். அவங்களுக்காக தான் இந்த ஐடியா. இந்த மாதிரி நோட் வச்சு சைஸ் பண்ணி நீங்கள் நல்லா சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். கார்னரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம ஃபோல்ட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சேம் லைக் தட் அனதர் சைடும் அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் உள்ள ஷீட் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிடணும், அதேமாதிரி பேக் சைடும் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் லாஸ்ட் ஐடியாவுக்கு போயினா, அந்த தேர்ட் ஐடியா என்ன அப்படின்னா, எக்ஸாம் பேட் மேக் ஓவர் தான். யூஸ்வலாக எல்லாருக்கிட்டையுமே லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண எக்ஸாம் பேட் இருக்கும், அதையே நம்ம மேக் ஓவர் பண்ணி நியூவாக மாற்ற போகிறோம். மேக் ஓவர் பண்ண ஹார்ட் க்ளூ கன் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஒரே ஒரு செல்லோ டேப் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக மேக் ஓவர் பண்ணி முடிச்சிடலாம். நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி சைடில் ஃபோல்ட் பண்ணி டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே கிளிப் இருக்குங்க, அதுக்கிட்ட மெஷர்மெண்ட்டோடு சேர்த்து ஸ்கேல் வச்சு நல்லா அதை நல்லா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணதை தனியாக கட் பண்ணி அந்த பீஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த ஷீட்டை பேக் சைடில் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப்பு கிட்ட கார்னர் இருக்கும்ல, இதில் நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. பண்ணியிருக்கிற மாதிரி உள்ளார ஸ்டிக் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ளதை கட் பண்ணிட்டு அதையே ஒட்டிக்கோங்க. பேக் சைடில் இருக்கிறதையும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் அந்த கிளிப்பு கிட்ட நீங்கள் ஏதாச்சும் கலர் டேப் வச்சுருந்தீங்கன்னா அதை ஒட்டிக்கோங்க. இல்லை பிளேனாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச தாட்ஸ் எழுதிக்கோங்க. நான் என்ன எழுதியிருக்கேன்னா, எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் வே டு சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த த்ரீ ஐடியாஸில் ஏதாச்சும் ஒரு ஐடியா பிடிச்சிருந்தாலும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.